அனைவருக்கும் எங்களுடைய சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஃபேக்ட்ஸின் தமிழ் சேனல் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கிட்ட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அலர்ட் சேவையை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. நாம் இன்று பார்க்க இருப்பது கன்னியாகுமரி மாவட்டத்தின் முதல் பயணிகள் ரயில் சேவையை பற்றிய ஒரு தொகுப்பு. இந்திய ரயில்வே ஆனது ஆசியாவிலேயே மிகப்பெரிய ரயில்வே அமைப்பாகும். இந்தியாவில் முதல் பயணிகள் ரயில் சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு 1853, தென்னிந்தியாவில் 1856. ஆனால் குமரி மாவட்டத்திற்கு ரயில் சேவை கிடைக்கப்பட்ட ஆண்டு 1979 ஏப்ரல் 15. ஏன் குமரி மாவட்டத்திற்கு இவ்வளவு தாமதமாக ரயில் சேவை தொடங்கப்பட்டது என்ற காரணத்தை ஆராய்ந்தால், இவர்கள் அன்றைய கொச்சி திருவாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் இருந்தாலும் மன்னர் ஆட்சி முடிவுற்று வரும்போது தென் எல்லை போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்ததால் ரயில் சேவை கிடைக்க தாமதமானதாக ஒரு கூற்று நிலை. இந்திய சுதந்திரத்திற்கு பிந்தைய நாட்களில் குமரிக்கு ரயில் வேண்டும் என்ற கோரிக்கை பல முறை மார்ஷல் நேசமணியால் பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்டது. இதனை அடுத்து 1956 முதல் 1957 காலகட்டத்தில் அதற்கான சர்வே எடுக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அதன்பின் எந்தவித நடவடிக்கையுமின்றி திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. இதன் பிறகு குமரி மாவட்டத்திற்கு எப்படி ரயில் சேவை தொடங்கப்பட்டது என்றால், வடசேரியை சேர்ந்த டிவி ராமசுப்பையர் என்ற சாதாரண மனிதரால்தான் கிடைக்கப்பெற்றது. இவர் யார் என்று பார்த்தால் தினமலர் பத்திரிகையின் நிருபராவார். இவரது தலைமையில் 1950 ஓர் அமைப்பு உருவானது. இந்த அமைப்புக்கு செயலாளராக தோவாளை தியாகி சிவதானு பணியாற்றினார். இவர்கள் இருவரும் பலமுறை பிரதமரையும் முதல்வரையும் சந்தித்து கோரிக்கைகளை வைத்தாலும் அது புறக்கணிக்கப்பட்டு வந்தது. இறுதியாக இவர்கள் காமராசர் அவர்களை அவரது வீட்டில் சந்தித்து ஒரு மெமரண்டத்தை தயாரித்தார்கள். அதன் பின்தான் விரைவாக 1972 குமரி முனையில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு 1979 ஏப்ரல் 15 முதல் பயணிகள் ரயில் குமரியிலிருந்து திருவனந்தபுரம் நோக்கி பயணித்தது. இதை கொடி அசைத்து தொடங்கி வைத்தவர் அன்றைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்கள். குமரி மாவட்ட மக்கள் ரயிலில் பயணிக்கிறார்கள் என்றால் இதன் பெருமை டிவி ராமசுப்பையர் அவர்களையே சாரும். கன்னியாகுமரி மாவட்ட ரயில் சேவையானது திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டத்துடனே இணைந்துள்ளதால் குமரி மாவட்டத்திற்கு கிடைக்க வேண்டிய ரயில் சேவைகள் கிடைக்காமலே போய்கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி ரயில்வே கோட்டத்துடன் குமரி ரயில்வே சேவை எப்போது இணைக்கப்பட வேண்டும் என்பதே குமரி மாவட்ட மக்களின் நீண்ட கால கோரிக்கையாகவே உள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. மீண்டும் உங்களை ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.